ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷ் ப்ரோக்கான வீடியோ தான் இது. பீட்டாவை எந்த ஃபிஷ் கூட ஆட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காரு. பீட்டாவை எப்படிப்பட்ட கம்யூனிட்டி டேங்கில் ஆட் பண்ணலான்றதுக்கான கான்செப்ட் தான் இது. அதுக்கு பீட்டாவுடைய மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குது. இந்த கான்செப்டில் ரெண்டு மேல் பீட்டா இந்த டேங்கில் இருக்குது, ப்ளஸ் விடோ டெட்ரஸ் கூட சுற்றிட்டு இருக்குங்க. இந்த ரெண்டு மேலும் ஃபைட் பண்ணிக்கல, அந்த விடோ டெட்ரஸையும் தொல்லை பண்ணல. செகண்ட் கான்செப்டில் ஃபீமேல் டேங்க்லேயே நம்ம மேல் பீட்டாஸை விட்டு பார்த்தோம். அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும், எல்லா மேலேயும் துரத்துச்சது. ரெண்டு மேல் டு மேலும் சண்டை போட்டுக்கிச்சுங்க, ஃபீமேலையும் துரத்தே ஆட ஆரம்பிச்சுது. அப்படி இல்லாமல் நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் கூட பேர் பண்ணால் நடக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், பீட்டா மான்ஸ்டர் ஃபிஷ் முழுங்கிடும். கோல்டு ஃபிஷ் கூட பேர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், பட் ஆனால் ஃபுட்டுக்கான இஷ்யூஸ் வரும். கோல்டு ஃபிஷ் அதிகமாக ஃபுட்டு இன்டேக் பண்ணும். இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பீஸ் கூட ஆட் பண்ணிங்கன்னா ஃபைட்டர் வந்து அது உங்களை டெய்லை கடிச்சு ஹன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நம்ம பெரிய சைஸ் மாலி கூட அதை பேர் பண்ண முடியும். ஓவராலாக நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா, பீட்டாவுடைய மைண்ட் செட் தான் காரணம். சில பீட்டாஸ் ரொம்பவே அக்ரெஷனோட இருக்கும், சில பீட்டாஸ் அக்ரெஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீட்டாவை வச்சு கம்யூனிட்டி டேங்க்ல ஆட் பண்ணால் எந்த இஷ்யூஸும் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.